ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததிலேயே மிக அதிகமாக பேசப்படுகிற மலை பிரசங்கத்தின் சாராம்சத்தை ஒரு தொகுப்பாக இந்த நாளிலிருந்து நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். 5வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வசனம் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நான் ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளில் ஒரு தொடராக வருகிற வாரங்களில் இதை குறித்து சொல்லப்படுகிற தொடர்ந்து 8 பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய நன்மையான காரியங்கள், அவைகளை நாம் ஆழமாக ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் நாம் பார்க்க இருக்க போகிறோம். இந்த பகுதிகளானது இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கத்தை முழுவதுமாக அடக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரங்களாக அது இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எதை குறித்து இந்த மலை பிரசங்கம் என்று நாம் அறிய வேண்டுமென்றால், 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 4:23 வாசியுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து வருகிறார் என்று நாம் இந்த இடத்துல அறிகிறோம். ராஜ்யத்தின் காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் மக்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். அதாவது ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருக்க முடியும், எப்படிப்பட்டவர்கள் பங்கெடுக்க முடியும், எப்படிப்பட்ட ஜனங்கள் அதில் கடந்து வர முடியும், அவர்கள் எப்படியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்தேச்சியாக வரும் பொழுது அவர் சொல்லுகிறது, 2வது வசனத்தில் பார்த்துட்டு என்று சொன்னால், 5வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். இந்த தொடர்ந்தேச்சியாக சொல்லப்படுகிற இந்த 8 பி ஆட்டிடியூட்ஸ் என்கிற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த பகுதி ஒரு இலக்கண ரீதியாக 3 வகையிலே அது பிரிக்கப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். அதாவது துவக்கத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு அறிவிப்பு, 2வது அதை பெற்றுக்கொள்கிற ஒரு அணுகுமுறை, 3வது அந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே துவங்குவது பிளஸட் இஸ் த மேன் என்று சொல்லி துவங்கும் ஆசீர்வாதத்தை, கிரேக்கத்திலேயும் அது பிளஸட் என்று ஆசீர்வாதம் என்று துவங்குகிறது. ஆனால் தமிழிலே வரும் பொழுது அது மாறி வருகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான் என்பது பின்னதாக போய்விடும். ஆனால் மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே இந்த பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறது முதலாவது வந்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதத்தின் அறிவிப்பு, 2வது அதனுடைய எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, 3வது அந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன என்பதை விளக்குகிற இந்த பிஆட்டிடியூட்ஸ், இந்த 8 காரியங்களையும் அமைப்பு இருக்கிறதை கவனிக்க முடியும். முதலாவது நாம் இந்த நாளில் பார்க்கிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவியிலே எளிமை, எளிமைன்னா நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? வந்து பட்டுப்புடவை கட்டாமல் வெள்ளைப்புடவை கட்டிக்கொள்ளணும், தோல் பை இல்லாமல் ஒரு துணி பையை தச்சு நம்ம தோளில் தொங்க போட்டுக்கொள்ளலாம், நகை அணியாமல் எளிமையாக ஒரு
ஒரு பாசியோ ஒரு கயிறையோ நாம் கட்டிக்கொள்ளலாம். ஷூ போடாமல் ஒரு செருப்பை மாத்திரமே நாம் அணிந்து கொள்ளலாம். ஒரு சாதாரண ஒரு ஸ்லிப்பர், ஒரு 10 ரூபா 5 ரூபா ஸ்லிப்பரை வாங்கி, ஏன்னா அது எளிமையை காட்டணும், ஆவியில் நான் எளிமையாக இருக்கணும். இப்போ அந்த எளிமை எதை குறிக்கிறது? சில ஒரு குரூப்லாம் பார்த்திங்கன்னா பேண்ட்டு சட்டை போட மாட்டாங்க. பேண்ட்டு சட்டைக்கு பதில் அவங்க வந்து அது பேண்ட்டு சட்டைனா ஒரு மேன்மையாக ஆயிரும், அதனால் சாதாரண ஒரு ஒரு வேஷ்டியோ அல்லது ஒரு ஜிப்பாவோ வெள்ளையில் ஒரு சும்மா சிம்பிளாக செஞ்சு, என்னென்னா எளிமையை காட்டக்கூடியது. எளிமை என்று நாம் இந்த இடத்துல பார்ப்பது எளிமை அல்ல, அதான் நம்ம கவனிக்கணும். அது ஏழ்மையை குறிக்கிறது. கேன் யூ ரீட் இன் இங்கிலீஷ் மேத்யூ சாப்டர் 5 வெர்ஸ் 3? பிளஸட் ஆர் தி புவர் இன் ஸ்பிரிட். புவர்னா என்னது? ஏழ்மை. புவர்னா ஏழ்மை, ஏழ்மையான காரியம், எளிமை அல்ல. எளிமையும் சரியான வார்த்தையானால் நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எளிமை என்பதல்ல, ஏழ்மை. ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். புவர் இன் ஸ்பிரிட், பிளஸட் ஆர் புவர் இன் ஸ்பிரிட், அதாவது ஆவியிலே ஏழ்மையாக இருக்கிறவன். நான் வந்து என்னை ஒரு வரியனாக வச்சுக்கிறதுக்கு, என்னை வந்து எளிமையாக காட்டிக்கிறதுக்கு, நான் ஏதோ ஒன்றுமே எப்போ பார் அப்படியே கண்ண மூடிக்கிட்டே இருந்து ஒரு தாழ்மையை காண்டி, அந்த ஒரு அது இல்லை. எளிமை, எளிமை அல்லது ஏழ்மையை சொல்கிறது. ஒன்றுமே இல்லாதவனை காண்பிக்கிறது, தகுதி இல்லாததை காண்பிக்கிறது. இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது ஒரு பெருமை இருக்குமா, ஒரு மேன்மை இருக்குமா, மேம்போக்கான ஒரு பேச்சு இருக்குமா, எகத்தாளம் இருக்குமா, ஏமாத்துகிற குணம் இருக்குமா, கோபமாக பேசுகிற ஒரு குணம் இருக்குமா, ஓங்கி பேசக்கூடிய ஒரு குணம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து ஒரு பிச்சைக்காரன், யாராவது போகிறவங்க வர்றவங்க ஒரு 2 ரூபா 1 ரூபா 50 காசு போட்டால் தான் எனக்கு வாழ்க்கை. நான் உண்மையான பிச்சைக்காரன் சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே அவங்கள்ட்ட ஒன்றுமே, காலையில் எழுந்த உடனே அவங்க பிச்சை கேட்டு 50 காசோ 1 ரூபாயோ வாங்கினா தான் அவங்களுக்கு அது பிழைப்பு. அப்படிப்பட்டவர்களிடத்தில் எனக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, யாராவது எதையாவது கொடுத்தால்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும், அப்படி ஒரு எளிமை, ஒரு பெக்கர், ஏழ்மையை அது காண்பிக்கிறது. எப்படியாவது நான் வளரணும், எப்படியாவது யாராவது போகிறவங்க ஒரு இன்றைக்கி ஒரு 10 ரூபா போட்டுற மாட்டாங்களா, இன்றைக்கி ஒரு 100 ரூபா போட்டுற மாட்டாங்களா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா போட்டுற மாட்டாங்களா, அவங்க அவ்வளோலாம் நினைக்க போகிறதில்ல. ஒரு 10 ரூபா போட்டுற மா, ஒரு நான் நோட்டு தாள், ஒரு நோட்டு தாள் போட்டுட்டால் போதும் அவங்களுக்கு, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருப்பாப்பா அந்த 10 ரூபாய்க்காக சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய ஏழ்மை அது, எளிமை, எளிமை, ஏழ்மை, அந்த புவர் இன் ஸ்பிரிட். நான் ஒரு லிவிங் இன் அ பாவர்ட்டி சிச்சுவேஷன், இன் அ புவர் சிச்சுவேஷன், ஒன்றுமே இல்லாமல் யாராவது எதையாவது கொடுத்தா தான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு நடக்க முடியாது, நிற்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, நான் யாராவது என்னை பிடிச்சி என்னை கொண்டு போகணும், யாராவது என்னை தூக்கி கொண்டு போகணும், யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சால் தான் என்னால் நகர முடியும், எந்த வகையிலையும் நான் தகுதி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மையை குறிக்கிறது. 2 காசு போட்ட அந்த விதவையை குறித்து 2020 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர் ஆனாங்க அவங்க. அவங்க கையில் இருந்த 2 காசு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கொண்டு போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது தன்னுடைய இயலாமையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதாவது 2 பருக்கு கீழே விழுந்துடாதா, வாய்க்கும் கைக்கும் கையிலேருந்து தட்டிலேருந்து எடுத்து வாயில் போடக்கூடிய அந்த சோறுலையோ உருண்டையிலையோ ஒரு ரொட்டி துண்டுலையோ ஏதாவது ஒன்று கீழே விழுந்துடாதா, அதை நான் சாப்பிட மாட்டேனா என்று சொல்லி தன்னிடத்திலே இருக்காத ஒன்றை, இல்லாத ஒன்றை, இயலாத ஒன்றை, முடியாத ஒன்றை, கிடைக்க முடியாத ஒன்றை, வெளியே போய் சம்பாதிக்க முடியாத ஒன்று, வெளியே போய் சம்பாதிக்க கூடாத முடிய ஒரு காரியம், முற்றிலும் நான் வெறுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்த அந்த லாசரு மேஜையிலேயே கடந்தார்.
அவர் ஆபிரகாம் அடியில் கொண்டு போய் விடப்பட்டார். இன்றைக்கு நாம் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஏழ்மை, த புவர் இன் ஸ்பிரிட், எளிமையை அல்ல. நம்ம மக்கள் அதை வந்து எளிமையாக மாற்றிட்டாங்க, சிம்பிளாக மாற்றிட்டாங்க. என்னென்னா, நான் ஐ எம் எ சிம்பிள் மேன், நான் அந்த காரில் போக மாட்டேன், நான் நடந்தே போவேன். அந்த எளிமை அல்ல, இது ஏழ்மையை சொல்லுகிறதா இருக்கிறது. அப்போது எதில் ஏழ்மையாக இருக்க வேண்டுமா? ஆவியிலே ஏழ்மையாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த ஆவினோடனே நமக்கு பெட்ரோலில் தீ பிடிச்ச மாதிரி டக்குன்னு பற்றிக்கிறோம். ஆவியில் எளிமை, ஆவி 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 வேணும், அந்த உடனே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். ஆவியில் எளிமை அப்படின்னா, ஆவியில் ஏழ்மை, நம்முடைய சொந்த ஆவியிலே நான் ஏழையாக இருக்க வேண்டும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் வளர முடியாது, என்னால் நான் வந்து ஜெயிக்க முடியாது, என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் ஒன்றையுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லை. பவுல் சொல்கிறார்ல, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் மேன்மைப்படுத்துவதற்கு? ஒன்றுமே பெற்றுக்கொள்ளலை. பிறக்கும் பொழுது ஒரு துணி இல்லாமல் அம்மனம்மா தான் பிறந்தோம், என்னன்னே தெரியாது. தாய் தான் கற்றுக் கொடுக்குறாங்க, சின்ன சின்ன எந்திரிக்கிறதும் பிடிக்கிறதும் நடக்கிறதும் எல்லாவற்றையும் வார்த்தைகள் முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்குறது. எல்லாம் நாமும் பெற்றுக்கொண்டது, எதையுமே சுயமாக வரல, எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ எல்லாமே பெற்றுக்கொண்டதாக இருந்தால் மேன்மை எங்கேருந்து வருகிறது? யூ டோன்ட் ஹாவ் எனி திங், யூ டிட் நாட் இன்ஹெரிட் எனி திங். சொந்தமாக சுயமாக எதுவுமே நீ பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாமே நீ கற்றுக்கொண்டது, படித்து கொள்ளப்பட்டது, அறிந்து கொண்டது, மற்றவர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தது, அல்லது தேவனுடைய கிருபையினாலே உனக்கு கிடைத்தது. சுயமாக எதுலையாவது நாம் வளர்ந்தோமா? எதுலேயுமே கிடையாது, ஜீரோ. அதுதான் அவர் சொல்கிறார், நீ ஒன்றுமே இல்லாதவனை பெரியவனாக நீ நேன் சிந்தித்து கொள்ள வேண்டும். அப்போது நான் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆவி வேஸ்ட்டு, ஆவியில் நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலே நான் எதுவும் பண்ண முடியாது, என்னாலே நான் எதையும் செய்து கொள்ள முடியாது, எல்லாமே தேவனால் தான் கற்றுக் கொடுக்க முடியும், தேவனே என்னை வளர்த்த முடியும், தேவனே கிருபை காட்ட முடியும், யாராவது ஒருவர் எனக்கு நன்மையை கொடுத்தாலே ஒழிய நான் வளர முடியாது என்கிற அந்த ஒரு ஏழ்மை தன்மையை, அந்த பாவர்ட்டியை, அந்த கொடிதான அந்த ஒன்றுமில்லாமையை நாம் நம்முடைய ஆவியிலே உணர வேண்டுமாம். என்னுடைய ஆவியில் என்ன பண்ண ஒன்றுமே இல்லை, ஐயோ நான் இதை தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ நான் ஒன்றுமே இல்லை, ஐயோ நான் எதுவுமே இல்லையே, எனக்கு ஒன்றுமே இல்லை, யாராவது ஏதாவது கொடுத்தா தான் இந்த அடுத்த வேலை எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை தன்மை எந்த ஒரு மனுஷனுக்கு ஆவியில் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ என்னுடைய ஆவியினாலே நான் பரலோகம் போக முடியாது, என்னுடைய ஆவியினாலே நான் எதையும் சம்பாதித்து விட முடியாது, என்னுடைய ஆவியினாலே நான் நிற்க முடியாது, என்னுடைய ஆவியினாலே நான் ஜீவிக்க முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு கிருபையும் வரமும் நன்மையும் ஆசீர்வாதமும் பலனும் தயவும் இந்த உலகத்தையும் வானத்தையும் சிருஷ்டித்தவர் எனக்கு கொடுத்தாலே ஒழிய நான் மேலே வர முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுகிறான்னா, பரலோகம் அவர்களுடையது என்கிறார். தன்னுடைய ஆவியிலே அவன் ஏழ்மையாய் எளிமையாய் அவன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த ரோட்டில் நின்று அவன் அடிச்சுக்கிட்டான், உள்ளே கூட என்னால் வர முடியாது, உள்ளே வருவதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, அந்த பரிசுத்தம் கூட என்கிட்ட கிடையாது, பாவியாக என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லி அவன் அடித்து கொண்டான். என்னுடைய ஆவியிலே ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு பெரியவன், இதை கற்றுக்கொண்டவன், அதை கற்றுக்கொண்டவன், அதை தெரிந்தவன், இதை தெரிந்தவன், டெய்லி நான் மேலைங்களையும் போயிட்டு வரேன்னு சொல்லி ஆவியில் நான் பெருமை கொண்டவனாக இருந்தால் பரலோகமே அவனுக்கு இல்லை என்றக்கூடிய ஒரு ஆபத்து அங்கே வந்து விடுகிறது. என்று எந்த நேரமும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்மையும் அந்த ஏழ்மையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிற ஒரு ஆத்மாவே பரலோகத்துக்கு உரியது. அதுதான் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களே அவர் பேசி கொண்டு வருகிறார். இப்போது ஒரு மனுஷன் பரலோகத்து ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே வருகிற ஒரு மனுஷன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் முதலாவது சொல்லப்படுகிறது தன்னுடைய ஆவியிலே அவன் ஏழ்மையாக இருக்க வேண்டும். ஹீ ஹேஸ் டு பி எ புவர் மேன் இன் ஹிஸ் ஸ்பிரிட். ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 26-29 முடிய வாசிங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 1:26-29. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார்
28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒண்ணுமே இல்லை என்று ஒருவன் சொல்லும் பொழுதுதான் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான். தான் வளர்ந்தவன், தான் தெரிந்தவன், அதை புரித்தவன், அதை அறிந்து கொண்டவன் என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து அவன் அந்த கிருபையை, தயவை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறான். எரிகோவிலிருந்து இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த இரண்டு குருடர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Matthew chapter 20 verse 29 onwards. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். தங்களிடத்திலே ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஏதாவது எங்களுக்கு செய்தாலே அன்றி நாங்கள் பிழைக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பாவியிலே ஏழ்மை இருந்ததினாலே தான், சுயமாக எதுவும் செய்ய முடியாது என்பதனாலே, அதை உணர்ந்ததினாலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் போய்கொண்டு தான் இருந்தார்கள். எத்தனையோ பேர்கிட்ட அவர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். அது வயிற்றை நிரப்புவதற்கு பிரயோஜனப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் கடந்து செல்கிறார். ஜனங்கள் அதட்டுகிறார்கள், நீ கூப்பிடாத, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனால் இவர்கள், இதுதான் வாய்ப்பு, இதுதான், இந்த நேரத்தை விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது, இதை நான் விட்டுவிடக்கூடாது, என்னாலே இனிமேல் முடியாது, இது இயலாமையின் ஒரு நிலைமையில நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்கள், தாவீதின் குமாரனே, ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் இன்னும் அதிகமாய் அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டதுனாலே அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் கதவை திறப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் ஒரு ஏழ்மையானவன், என்னுடைய ஆவியிலே நான் ஏழையானவன், என்னுடைய ஆவியிலே நான் ஒன்றும் இல்லாதவன், என்னுடைய ஆவியிலே நான் வந்து முழுவதும் ஒன்றும் இல்லாமல் மட்டுப்படுத்தப்பட்டவன் என்பதை அடிமைத்தனத்திலே, அந்த தாழ்மையிலே நான் கடந்து கொள்ளும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏதாவது வேணும், எப்படியாவது வேணும், நான் வளரணும், என்னோடய வயிறு நிரம்பணும், என்னுடைய ஆத்மா நிரம்பணும், என்னுடைய ஆவி நிரம்பணும், ஆத்மா போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது நான் என்னுடைய சொந்த ஆவியிலே நான் ஏழ்மையானவன் என்பதை உணரும் பொழுது. ரோமர்கள் நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரோமன் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன், என்னால் யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இந்த மரண சரீரம், அது தன்னுடைய இயலாமையை உணரும் பொழுதுதான், தன்னுடைய ஏழ்மை தன்மையை உணரும் பொழுது தான். நம்ம சரீரத்தில் நீங்கள் எளிமையாக மாற்றிக்கிறது இல்லை முக்கியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். என்னுடைய சரீரத்தில் நான் எளிமையாக பார்க்கும்பொழுது என்ன சிம்பிளாக இருக்கிறாருப்பா, அதல்ல எளிமை, ஆவியில் ஏழ்மை. அந்த ஒரு அந்த கதர் சட்டை போட்டுக்கிறதுல ஒரு பெருமை இருக்கும், வெள்ளையும் போட்டுக்கிறதுல ஒரு பெருமை. அந்த வெள்ளையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சட்டையாக இருக்காது, அது 3000 ரூபா சட்டையாக இருக்கும். அப்போது வெளியே போடுவது வேஷம், உள்ள உன்னுடைய ஆவி என்ன சொல்கிறது? உன்னுடைய ஆவியிலே நீ ஏழையாக இருக்கிறாயா? அதுதான் தேவனுடைய வார்த்தை.
அப்போது எப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்காக நம்மை தயார்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக போகக்கூடிய ஜனங்களாக நாம் தகுதி பெற வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதாக நாம் உள்ளே கடந்து செல்கிறவர்களாக இருந்தால் அதற்கேற்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். துவக்கத்திலேயே அவர் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். எது பரலோக ராஜ்யம்? இரண்டு அர்த்தத்தை இரண்டு வகையிலே நாம் இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் என்பது நம்மிலே இருக்கிறது, ராஜ்யம் என்பது இனி வருகிறதாயும் இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், ராஜ்யம் என்பது நம்மிலே இருக்கிறது, இனி வருகிறதாயும் இருக்கிறது. எப்படி? ராஜ்யம் என்பது சபை, சபை ராஜ்யம், ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். கொலோசியர் 1:11-13 வாசிங்க. கொலோசியர்களின் நிருபம் பேஜ் நம்பர் 275, 275. கொலோசியர் 1:13 வாசிங்க. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யமானது 50வது நாளில் ஸ்தாபிக்கப்படுகிறது. சபைக்கு உள்ளே இருக்கிறோம். சபையை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார். ஹீ இஸ் ஹோல்டிங் த லார்ட்ஷிப். அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு கீழே நாம் எல்லாரும் ஒரு அங்கத்தினர்களாக, அந்த தேசத்தின், கிறிஸ்தவ தேசத்தின் ஒரு உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 242வது பக்கம், பேஜ் நம்பர் 242, 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது, கவனிங்க, 24வது வசனம், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு எதை ஒப்புக் கொடுக்கிறார்? ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை, எல்லா அதிகாரத்தையும், உலகம் முழுவதுக்கும் தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை, ராஜ்யத்தை பிதாவினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். நாம் அனைவரும் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்வது, அதனால தான் சொன்னேன், நாம் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்புக்கு பின்பதாக நாம் அனைவரும் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளதாக நாம் கடந்து செல்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9:1. அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒரு விஷயத்தை சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றாரு? உங்களிலே சிலர், இங்கே நிற்கிறவர்களில் சிலர், அங்க அப்போஸ்தலர்கள் அங்க நிக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இப்போ ராஜ்யம் வருவதாக நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்படின்னா வந்த ராஜ்யத்தை திரும்ப வாங்க வாங்க வாங்கன்னு எப்படி நம்ம கூப்பிட முடியும்? ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார், வந்ததுக்கப்புறம் திரும்ப வாங்க வாங்க வாங்கன்னா சொல்லிட்டே இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் சுற்றி முற்றி பார்ப்பார், யாரை கூப்பிட்றான் அவன். இப்போ ராஜ்யம் வந்து விட்டது இந்த வசனத்தின்படி, இல்லை வரலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வசனத்தின்படி என்ன நடக்கணும்? இன்னும் அங்கே நிற்கிறவங்க யாரோ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 12 பேரில் யார் இன்னும் உயிரோடு இருக்கிறார்? 2020 வருஷம் ஆச்சு.
இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறது நார்மலாக சொன்னாலே அது உண்மை. அதை உண்மையாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவுக்கடி. ஏன்னா வசனத்தை புரியாமல் பேசுகிறவர்கள் எப்போ அப்போ ராஜ்யம் வந்தது? 50வது நாளிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. 50வது நாளிலே பலத்தோடே வந்து இறங்கினது, ராஜ்யம் என்று ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ யார் மரித்து போனது? இந்த வசனத்தில் சொல்கிறார்ல, சிலர் இங்கே நிற்கிற சிலர் என்று சொன்னார். அப்போது யார் அந்த ஒருத்தர், யார் அந்த சிலர்? யூதாஸ் காரியத்து மரித்து போனார். பாக்கி 11 பேரும் அந்த ராஜ்யத்தை கண்டார்கள். அதை தான் அவர் தெளிவாக அங்கே கொண்டு வருகிறார். இப்போ திரும்ப இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 16வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 16:18-19 எப்படி சொல்லுது பாருங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. என்ன சொல்கிறாரு? என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போது 19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகொள்வில் நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தையும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். சபையை கட்டுகிறேன், அது பரலோக ராஜ்யமாக அவர் அதை கொண்டு வருகிறார். நாம் அதை கவனிக்க தவறக்கூடாது. அதனால தான் சபை என்பது அது ராஜ்யமாக இருக்கிறது. சபையிலே நாம் இருக்கிறோம், அதாவது ராஜ்யத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை, அந்த அதிகாரத்தை, கர்த்தத்துவத்தை, அந்த வல்லமையை பரிகரித்து பிதாவும் தேவனுமாக இருக்கிறவருக்கு அவர் முடிவிலே ஒப்புக் கொடுக்கிறார். நாம் அனைவரும் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் வெறும் கதர் புடவை கட்டிக்கிட்டு, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு, வெறும் வேஷ்டி கட்டிக்கிட்டு, வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை பேண்ட்டு போட்டு அப்படியே எளிமையாக இருக்கிறது குறித்து சொல்லவில்லை. அது ஏழ்மையை, பாவர்ட்டியை, ஒன்றுமில்லாமையை, ஏழாமையை, ஒன்றும் எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்கிற ஏழ்மை தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்கள், தன்னுடைய தவறை உணர்ந்தவர்கள், தன்னுடைய ஏழாமையை உணர்ந்தவர்கள், தன்னுடைய மீறுதல்களை உணர்ந்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் என்று அதை உணர தான் ஒன்றுமில்லாதவன், ஐயோ தேவனனை காப்பாற்றினாலே ஒளிய நான் பரலோகம் போக முடியாது, இல்லைன்னா நான் இங்கேருந்து இந்தியா வரைக்கும் நடந்து போயிட்டேன்னா, இந்தியா வரைக்கும் ஒரு 10 கிலோ சுமந்துட்டு போயிட்டா எனக்கு வந்து மோட்சம் கிடச்சிரும், அல்லது அப்படியே இந்த வசனத்தை டெய்லி ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிட்டே ஒரு 2 நாளைக்குள்ளார எல்லா வசனத்தையும் வாசிட்டேன் உங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும், அல்ல 91வது அதிகாரத்தை 91 தடவை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும், 120வது சங்கீதத்தை 120 தடவை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும். அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. நம்முடைய கிரியினாலே நாம் பரலோகத்தை அடைந்து விட முடியாது. 66 புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க, 66 நாளில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு யாராவது சொன்னால் விழுந்து விழுந்து படிச்சிருவோம். பைபிள்லேயே ஒரு காவடி செஞ்சு நீங்கள் எருசலேமுக்கு நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் போயிடலாம். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஜனங்கள், நம்முடைய கிரியினாலே நாம் பரலோகத்தை எட்ட முடியாது. என்னுடைய கிரியை வீணானது என்பதை எப்பொழுது நான் ஆவியிலே ஏழ்மையானவன் என்பதை நான் உணர்கிறேனோ அப்பொழுது நான் பரலோகத்துக்குரியவன். ஏன்னா அதை அடைந்து கொள்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன், தேடுகிறேன், வசனத்தை தேடுகிறேன், ரட்சிப்பை தேடுகிறேன், ரட்சகரை தேடுகிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், பிதாவை தேடுகிறேன், தேவனை தேடுகிறேன். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே, நான் பாரத்தோடு இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய நிலைமைகள் மாற வேண்டும் என்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது. அப்பொழுது அந்த ஏழ்மை தன்மையை உணரும் பொழுது தான் அவன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் வளர்கிறவனாக இருக்கிறான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.